புவியியல் ஷார்ட்கட் பார்ட் 6. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? விடை K2 எனப்படும் காட்வின் ஆஸ்டின். இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா K2 எனப்படும் காட்வின் ஆஸ்டின். தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது? விடை ஆனைமுடி. அதோட ஹைட் எவ்வளோன்னா 2695 மீட்டர். தென்னிந்தியாவிலே வந்து மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி, அதாவது 2695 மீட்டர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட். ஆனால் அது வந்து நம்ம இந்திய நாட்டில் இல்லை, நேபாள நாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா K2 எனப்படும் காட்வின் ஆஸ்டின். ஸோ அந்த K2 அப்படிங்கிற மலைச்சிகரம் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது, எவரெஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தென்னிந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் சைடு. தென்னிந்தியாவிலேயே மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி. இரண்டாவது கேள்வி, களிமண்ணுடன் கூடிய பழைய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பாங்கர். ஸோ களிமண் கூடையே சேர்ந்திருக்க பழைய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா, அதாவது அந்த பழையங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை பாங்கர். புதிய வண்டல் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை காதர். புதிய வண்டல் மண் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா காதர். ஸோ இது ரெண்டு கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா பழைய வண்டல் மண் புதிய வண்டல் மண். ஸோ களிமண்ணுடன் கூடிய பழைய வண்டல் மண்ணுக்கு பாங்கர் அப்படிங்கிறது பேர், புதிய வண்டல் மண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னா காதர். மூன்றாவது கேள்வி, மிகப்பெரிய கோள் எது? விடை வியாழன். மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை வியாழன். மிகச்சிறிய கோள் எது? விடை புதன். மிகச்சிறிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை புதன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கோள்கள்லேயே வந்து மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாழன் தான். வியாழனுக்கு அடுத்து சனி மிகப்பெரிய கோள், சரிங்களா? வியாழன் தான் வந்து வளையங்களோடு கூடி பார்க்குறதுக்கே வந்து பெரிய கிரகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிகச்சிறிய கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா புதன். பூமிக்கு அடுத்து பூமியை சுற்றி வர முதல் கோளான புதன் தான் வந்து சைஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்னது. நாலாவது கேள்வி, பாலைவனத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள்களின் பெயர் என்ன? விடை லோயஸ். பாலைவனத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் படிந்திருக்கும் நுண்ணிய மணல் துகள்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை லோயஸ். நெக்ஸ்ட், பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகளின் பெயர் என்ன? விடை பர்கான். பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகளின் பெயர் என்ன? விடை பர்கான். ஸோ இதெல்லாம் வந்து பாலைவனத்தில் இருக்க மணலோட ஷேப்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்கு. ஸோ பாலைவனத்துக்கு பக்கத்தில் இருக்க பகுதியில் மொத்தத்தில் பாலைவனம் இல்லை, அந்த நுண்ணிய மணல் துகள்களாக இருக்கும் இல்லையா, அதோட பெயர் என்ன அப்படின்னா லோயஸ்ன்னு சொல்லுவாங்க. மணல் இல்லாமல் மணலை விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஷைனிங்காக இருக்க அந்த துகள்களுக்கு பேர் வந்து லோயஸ். அதுக்கப்புறம் இந்த பாலைவனத்திலே பார்த்திங்கன்னா வந்து காற்று புழுதினால் அடிச்சுக்கிட்டே வந்து அந்த மணல் குன்றோட ஷேப் வந்து பிறைச்சந்திர வடிவில் இருந்துச்சுன்னா அதோட பெயர் வந்து பர்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஐந்தாவது கேள்வி, இந்திய வேளாண்மையில் அதிகம் இடம்பெற்றுள்ள வேளாண்மை எது? விடை தன்னிறைவு வேளாண்மை. ஸோ இந்திய வேளாண்மையிலே வந்து அதிகம் இடம்பெற்றுள்ள வேளாண்மை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தன்னிறைவு வேளாண்மை. செகண்ட் க்வெஸ்சன், வணிக வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பரந்த வேளாண்மை. வணிக வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரந்த வேளாண்மை. அதாவது இந்திய வேளாண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு அவங்களோட காட்டில் வந்து ஏதாவது ஒரு பயிரிடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒருத்தர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரிசி பயிரிடுவாங்க, அவங்க ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி பயிரிட்டுட்டு அவங்க இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கு தேவையான அரிசி வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணிப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்னென்னா தன்னிறைவு வேளாண்மை. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு தன்னிறைவு வேளாண்மை, அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிக வேளாண்மை அப்படிங்கிறது எவ்வாறு அழகப்படுகிறதுனா பரந்த வேளாண்மை. ஸோ வணிக ரீதியாக வேளாண்மை பண்ணுறவங்க தான் வந்து தன்னிறைவுக்கும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணி அவங்க வந்து பரந்த லெவலில் வெளி லெவலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வணிக வேளாண்மைக்கு இன்னொரு பெயர் வந்து பரந்த வேளாண்மை.
இரண்டாவது கேள்வி கேரளாவின் மிகப்பெரிய ஏரி எது விடை வேம்பநாடு ஏரி கேரளாவிலே வந்து பெரிய ஏரி எது அப்படிን கேட்டாங்கன்னா வேம்பநாடு ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது விடை சிலிகா ஏரி சோ இந்த சிலிகா ஏரி அப்படிங்கிறது ஒரிசாவுல இருக்கு சரிங்களா சோ இந்தியாவிலேயே பெரிய ஏரி எது அப்படிን கேட்டாங்கன்னா சிலிகா ஏரி அந்த சிலிகா ஏரி அப்படிங்கிறது ஒரிசாவுல இருக்கு சோ அதுக்கு அப்புறம் ஒரு மாநிலமான கேரளாவுல இருந்து எது பெரிய ஏரின்னு கேட்டாங்கன்னா வேம்பநாடு ஏரி சோ டோட்டல் இந்தியாவுல பெரிய ஏரினா ஒரிசாவுல இருக்க சிலிகா ஏரி கேரள மாநிலத்துல பெரிய ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா வேம்பநாடு ஏரி